Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரண்டை வளர்ப்பு பற்றியும் அது மட்டும் இல்லாமல் பிரண்டையோட மருத்துவ குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டையை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்குறேன். முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரண்டையை நாம் எளிதாக எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ அந்த பிரண்டை தண்டுகளை பார்க்கலாம். இந்த பிரண்டை தண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரண்டை தண்டை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் செலக்ட் பண்ணக்கூடிய பிரண்டைகளை அதிகபட்சமாக 2-3 கணுக்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த கணுக்கள் வந்து தான் நமக்கு என்ன பரப்போது அப்படின்னா ரூட்டும் அதாவது வேரும் ஃபார்ம் ஆக போகுது, அதே சமயத்தில் புது தளிர்களும் வரப்போகுது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிரண்டை தண்டுகளை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மண்ணை கிளச்சிக்கிட்டு நல்லா தோண்டிக்கிறேன். கொஞ்சமாக தோண்டிட்டு இந்த பிரண்டை இருக்கு இல்லையா, இந்த பிரண்டையில் 3-2 கணுக்கள் உள்ளே இருக்கிற மாதிரி அதாவது மண்ணுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியும் 2-3 தண்டுகள் வெளியே இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, பட் இருந்தால் என்ன அப்படின்னா ஒன்றில் இல்லை அப்படின்னா கூட இன்னொன்றில் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகி சீக்கிரமாக நமக்கு தளிர்கள் வரும். அது மட்டும் இல்லை, இந்த பிரண்டை வளர்கிறதுக்கு அதிகபட்சமாக 20 நாட்கள் கூட ஆகலாம். இதுக்கு ப்ரூஃப் வீடியோ அதாவது இதுக்கு ப்ரூஃப் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா பேக்கெட்ஸில் பிரண்டையை வச்சு தளிர்க்க வச்சுருந்தேன். அண்ட் இப்போ பாருங்கள் அது இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா கணுவில் இருந்து தான் தளிர்கள் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. இதுலேயும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே என்னென்னா நான் ஒரு 10 டேஸுக்கு முன்னாடியே வச்சுருந்தது, ரெண்டும் நல்லா துளிர்த்துருக்கு பாருங்கள். அண்ட் மறுபடி இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா பிரண்டையோட மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டையில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதனால் என்னென்னா இந்த எலும்பு உடைந்தவர்களுக்கு அதாவது முட்டி வலி இந்த மாதிரி வலிகள் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரண்டையை துவையலாவோ இல்லை பொடியாவோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரண்டையை பொடி பண்ணியும் கீரையாக கூட வச்சுருக்கிறாங்க. சந்தைகளில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கீரைகளை கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிரண்டையை சாப்பிட்றதுனால என்ன ஒரு பயன் அப்படின்னா இரத்த கசிவு இருக்குது இல்லையா, ஸோ அந்த இரத்த கசிவை போக்கவும் பயன்படும். அதே சமயத்தில் வாயு பிடிப்பு, நம்ம வாயு பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வாயு நிறைந்த பொருட்களை சாப்பிட்டா நமக்கு வாயு ஏற்படும். அந்த வாயு அதாவது வாயு ப்ராப்ளத்தை போக்குறதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையில் கால்சியம் சத்து மட்டும் இல்லை, அமைரின் அமிரோன் இந்த மாதிரி நிறையா சத்துகள் இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் சியும் இந்த சத்தில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையோட வேர் கூட என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ நிவாரணி தான். அதாவது அந்த வேரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டு போடுவாங்க, அதாவது எலும்பு உடைந்தவர்களுக்கு என்னென்னா கட்டு போடுறதுக்கு ரொம்ப பயன்படும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரண்டையை டெய்லி அதாவது நம்ம வாரத்துக்கு 1 டைமோ 2 டைமோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாட்டில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடலோட சுறுசுறுப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி ஞாபக சக்திகள் வந்து நல்லா பெருகி காணப்படுங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, இறப்ப அலர்ஜி அஜீரணம் அது மட்டும் இல்லாமல் பசியே இல்லாமல் இருக்கும் இல்லையா, பசியின்மை இந்த மாதிரி அனைத்து செரிமான பிரச்சனைகளும் கூட என்னென்னா பிரண்டை துவையலும் பொண்ணி சாப்பிடலாம். அண்ட் இந்த பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் வந்து என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக அதை எடுத்துக்கிறது கிடையாது, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் மூலம் குடற்புழு இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கும் என்ன அப்படின்னா இந்த பிரண்டை ரொம்பவே பயனாக இருக்குது. அண்ட் இந்த பிரண்டையில்
பொடி மட்டும் இல்லை சட்னியும் நம்ம பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பணம் கொடுத்தும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமப்புறங்களாக இருந்தால் என்ன அப்படின்னா, வேலி பக்கத்துலேயே, அதாவது இந்த வயல்வெளிகள் அந்த மாதிரி பகுதிகள் என்னென்னா வேலிகளிலே கிடைக்கும். ஆனால் என்னென்னா நகரம் அப்படியே நகரம் அதாவது சென்னை அந்த மாதிரி இடங்கள் என்ன வேணுன்னா வயல்வெளிகள் அதிகமாக இருக்காது. ஸோ அங்கே கிடைக்கிறது இல்லை. இந்த பெருண்டையில் இரண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து, அதாவது இரண்டு வகைகளில் இரண்டுக்கும் மேற்பட்ட வகைகளே இருக்குது. ஆனாலும் நமக்கு தெரிந்த வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தான். ஒன்று வந்து உருட்டை பிரண்டை, இன்னொன்று வந்து நான்கு பக்கமும் நான்முக பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பட்டப்பிரண்டை. அதுக்கு பல பெயர்கள் இருக்குது, எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியலை. பட் ரெண்டு பிரண்டை இருக்குது. நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு பக்கமும் ஒரு கார்னர் மாதிரி, அதாவது பில்லர் மாதிரி வர்ற மாதிரியான பிரண்டையை தான் நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. பட் மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக வேறையே தவிர மற்றபடி ரெண்டுலேயுமே சத்துகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான சத்துகள் தான் இருக்குது. அப்புறமா இந்த பிரண்டை வந்து இயற்கை மருத்துவத்தில் முக்கியமாக பண்ணுறாங்க. நாம் இந்த பிரண்டையை அதிகமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா அந்த மாதிரியான ப்ராப்ளமும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடை கோளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த பிரண்டைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். அந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை எடுப்பதற்கும் இந்த பிரண்டை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நாம் இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதனால் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம்மளோட தாத்தா பாட்டிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரண்டையை நம்ம ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ், அதாவது மாடல் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பேரில் மாடர்னிசம் அப்படிங்கிற பேரில் முன்னேற்றம், அதையும் தாண்டி முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியத்தோட உணவையும் நம்ம வந்து என்ன அப்படின்னா தொலைச்சிட்ருக்கோம். ஸோ அப்படி தொலைக்கக்கூடாது. நம்ம தொலைந்து போன பாரம்பரியம் வந்து நமக்கு கிடைக்கலனா கூட நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம மாடித்தோட்டம் போடுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்.